வணக்கம். இந்த வீடியோவில் வந்துங்க சேமியா பாயாசம் தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க என்னென்னு பார்த்துடலாம். பாருங்க, இந்த கப்பில் இவ்வளோ சேமியா எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான ஜவ்வரிசி இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். ஜவ்வரிசி நம்ம வறுத்துடணும். சக்கரை வந்து இந்த அளவுக்கு எடுத்துருக்குங்க, கால் கிலோ. கொஞ்சம் மேலே எடுத்துருக்கேன். முந்திரி இந்த அளவு. இதில் வந்து திராட்சையும் ஏலக்காய் வச்சுருக்கேன். ஏலக்காய் பவுடர் வந்து நம்ம கடைசியில் போட்டுடலாம். இப்போ இந்த ஜவ்வரிசியும் வறுத்துடலங்க. பாருங்க, ஒரு 2 நிமிஷம் வறுத்து நம்ம தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஜவ்வரிசியை. இப்போ அதே குக்கரில் முந்திரி வறுத்துடலாங்க. கொஞ்சம் நெய் விட்டு, இந்த அளவுக்கு நெய் போட்டிருக்கேன், போட்டு வறுத்துடலாம். இப்போ முந்திரி பாருங்கள், 3/4 பதம் வறுபட்டுருச்சு. இப்போ இந்த ஏலக்காய் திராட்சை இதில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் இது சேவ் பண்ணிடலாம். இப்போ அதே நெய்யில் இந்த சோம்பில் இன்னொரு டம்ளர் சேர்த்திக்கலாம் தண்ணி. தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஜவ்வரிசியை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், சேர்த்துடலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் போடணுங்க, இல்லைன்னா கொஞ்சம் பச்சை வாசம் வரும். இப்போ ஜவ்வரிசி போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டுடலாங்க. மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டால் போதும். இப்போ பாருங்கள், 2 விசில் தான் விட்டோம். நல்லா பாருங்கள், கண்ணாடி பதத்துக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சேமியா கலக்கிடலாம். இப்போ சேமியை சேர்த்தியாச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஒரு 3/4 டம்ளர் மீடியம் சைஸில் சுடுதண்ணி ஊற்றி சேமியாவை கலக்கி விட்டாச்சு. நல்லா பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்குது. இப்போ வந்து சர்க்கரை இந்த அளவுக்கு வச்சுருக்கேன், இது சேர்த்துடலாம். நான் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக தாங்க போட்டிருக்கேன். இப்போ சர்க்கரை போட்டு 3 நிமிஷம் நல்லா கலக்கி விட்டாச்சுங்க. அப்பப்போ கை விடாமல் கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்குங்க. இப்போ இந்த பாயாசத்துக்கு சேமியா வந்துங்க, வறுத்த சேமியா தான் பாயாசத்துக்குன்னு தனியாக இருக்குது, கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. அது தான் நான் வாங்கியிருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ வந்து பால் சேர்த்திடலாம். இதில் இந்த அளவு. இந்த டம்ளரில் 1 டம்ளர். இது நல்லா நம்ம கலக்கி விட்டுடலாம். இப்போ இந்த பால் வந்துங்க, பசும்பால் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும், அப்போ தான் பாயசத்துக்கு நல்லா இருக்குங்க. இன்னுமே நல்லா கலக்கி விட்டுடலாம். பாயசம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்குது, அதனால் இந்த அளவுக்கு சர்க்கரை போடுறேன். இதுவும் கலக்கி விட்டுடலாம். இப்போ வந்து பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ முந்திரி, திராட்சை, ஏலக்காய், சோம்பு வந்து பாருங்கள் 5 5. இந்த முந்திரி கூட தான் வறுத்துருக்குறேன். இது வந்து ஜீரண சக்திக்கும் வாசத்துக்கும் தான் நான் போட்டிருக்கேன். இது எல்லாம் இப்படி சேவ் பண்ணிடலாங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுறலங்க. இப்போ பாருங்கள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். இதுவும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம்.
இப்போ சேமியா பால் பாயாசம் ரெடி ஆகிடுச்சுங்க. அருமையாக இருக்குங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.